வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹை குவாலிட்டி டிஜிட்டல் ஆடியோ பிளேயரை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு டிஜிட்டல் ப்ரீ ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஜிட்டல் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா என்ன, இதை எங்கே எதற்காக எதன் கூட பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் ப்ரீ ஆம்ப்ளிஃபையரில் நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய இந்த ஹை குவாலிட்டி டிஜிட்டல் ஆடியோ பிளேயரில் நம்ம பென்ட்ரைவ் மூலியமாகவோ அல்லது மைக்ரோ எஸ்டி கார்டு மூலியமாகவோ அல்லது ப்ளூடூத் மூலியமாகவோ கொடுக்கக்கூடிய ஆடியோ சோர்ஸை, ஆடியோ ஃபைல்ஸை, அதனுடைய அவுட்புட்டில் எந்த ஒரு டோன் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல், அதாவது பேஸு, ட்ரிபிள், மிட்டு இந்த மாதிரி எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் ஒரிஜினல் ஆடியோவை அப்படியே வெளியே எடுத்து கொடுக்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய தான் இந்த டிஜிட்டல் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர். இதை எங்கே எதற்காக எதன் கூட பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பப்ளிக் அட்ரஸ் ஆடியோ சிஸ்டம்ஸ், அதாவது மைக் செட் ஆடியோ பயன்படுத்தக்கூடியவங்க ஒரு மிக்சர் வழியாக வெவ்வேறான ஆடியோ இன்புட் ஃபைல்ஸை கொடுத்து ப்ளே பண்ணுவாங்க. அதாவது மைக் ஆடியோ இன்புட்டு, கீபோர்டு, கிட்டாரு அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இன்புட் கொடுப்பாங்க. அதன் கூட ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், அதாவது பிஜிஎம் ஃபைலோ அல்லது இன்ஸ்ட்ருமெண்டல் சாங்ஸையோ ப்ளே பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். அல்லது நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஓல்டு ஆடியோ பிளேயர்ஸ், ஹோம் தியேட்டர் அல்லது பிராண்டட் ஆம்ப்ளிஃபையரில் பென்ட்ரைவ், மைக்ரோ எஸ்டி கார்டு, ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, அதனோட இதை கனெக்ட் பண்ணி, அதாவது இந்த டிஜிட்டல் ஆடியோ பிளேயர்லேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஓல்டு ஆடியோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஆக்ஸ் இன்புட் வழியாக நம்ம ஆடியோ இன்புட் கொடுத்தோம்னா நல்ல ஒரு பெர்ஃபெக்டான குவாலிட்டியான ஆடியோ அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனில் இந்த டிஜிட்டல் ப்ரீ ஆம்ப்ளிஃபையரை பயன்படுத்தலாம். மைக் செட் ஆடியோ சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா, இதனுடைய அடிஷ்னல் அட்வான்டேஜ், இதில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது, ஆக்ஸ் இன்புட் ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த பிளேயரில். அதன் வழியாக நம்ம ஆடியோ சிக்னல் இன்புட் கொடுத்து அதை பென்ட்ரைவ்லையோ மைக்ரோ எஸ்டி கார்டிலையோ ரெக்கார்ட் செய்யவும் முடியும். கூடவே இதில் இருக்கக்கூடிய மெயின் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, எல்சிடி டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளேயில் என்ன சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு, அதனுடைய பேர், அந்த சாங் இருக்கக்கூடிய ஃபோல்டர்னுடைய பேர் எல்லாமே தெளிவாக தெரியும். மொத்தம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த பென்ட்ரைவோ மைக்ரோ எஸ்டி கார்டிலையோ எத்தனை சாங்ஸ் இருக்குது, அதில் ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய சாங் எத்தனாவது சாங், என்ன கேபிபிஎஸ் ரேஞ்சில் ப்ளே ஆகுது, ஸோ அந்த சாங்கினுடைய லென்த்து எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த டிஜிட்டல் ஆடியோ பிளேயரில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். இந்த பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா, யூஎஸ்பி மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்குது, ஆக்ஸ் ஆடியோ இன்புட் சப்போர்ட் இருக்குது. கூடவே இதில் நான் முன்னாடி சொன்னது போல் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது. இந்த டிஜிட்டல் ஆடியோ பிளேயரில் எம்வி சிலிக்கான் AP8048A அப்படிங்கிற ஆடியோ ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ ஃபைல்ஸ் ப்ளே பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு ப்ராசர். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் MP3, வேவ், ஃப்ளாக், WMV அந்த மாதிரி ஃபார்மெட் எல்லாம் சப்போர்ட் ஆகும். நல்ல குவாலிட்டியான கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ அவுட்புட் இருக்கும். இது FAT32 ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணுறது, NTFS இதில் சப்போர்ட் பண்ணாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20-bit டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் இருக்குது, அப்புறம் 16-bit அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இருக்குது. ரெண்டுமே ஆடியோ ப்ராசஸிங்காக யூஸ் ஆகக்கூடியது, ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்ட் அவுட்புட் இருக்கும். பேராமெட்ரிக் ஈக்குவலைசர் இருக்கிறதுனால ப்ரீசெட்டட் ஈக்குவலைசர் செட்டிங் மூலிமா உங்களுக்கு தேவையான விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூடிய ப்ரீசெட் ஈக்குவலைசரை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இதில் ப்ளூடூத்துக்காக மீடியா டெக் MT6622N அப்படிங்கிற ஒரு சிப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 2.1 வித் EDR சப்போர்ட், அதாவது என்ஹான்ஸ்டு டேட்டா ரேட் சப்போர்ட் இருக்கிறதுனால 2.1 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் இதில் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் நம்ம யூஎஸ்பி ஆடியோ பிளேயரில் நம்ம பென்ட்ரைவ் மூலிமா மைக்ரோ எஸ்டி கார்டு மூலிமா கேட்கக்கூடிய ஆடியோ குவாலிட்டி ப்ளூடூத்லேயும் அப்படியே கெயின் குறையாமல் பெர்ஃபெக்டாக இருக்கும். கூடவே இதில் எஃப்எம் சேனல் ரிசப்ஷனுக்காக QN8075 அப்படிங்கிற ஒரு சிப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப் மூலிமா நல்ல குவாலிட்டியான எஃப்எம் சேனலை நம்ம ரிசீவ் பண்ணி கேட்க முடியும். அதில் ஸ்டீரியோ எஃப்எம் சேனல் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ எஃப்எம் சேனல் உங்களுக்கு ஸ்டீரியோவில் ப்ராட்காஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த சேனலை நீங்கள் ஸ்டீரியோவில் இதில் ரிசீவ் பண்ணி கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரும் இதில் இருக்குது. அடுத்து இந்த ப்ரீ ஆம்ப்ளிஃபையருக்கு உள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இதற்கான ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ரொம்ப ஒரு குவாலிட்டியான ரிமோட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பிளேயர்லேயும் மேனுவல் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதன் மூலியமாகவும் நம்ம எல்லா செட்டிங்ஸும் பண்ணிக்க முடியும். பர்டிகுலர் சாங்கையும் நம்ம சூஸ் பண்ணி ப்ளே பண்ண முடியும். அதுக்கான ஃபியூச்சர் அதுலேயும் இருக்குது. நம்ம ரிமோட்லேயும் அதுக்கான இண்டிவிஜுவல் பட்டன்ஸ், அதாவது ஃபோல்டர் அப்படிங்கிற பட்டனை சூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ ஆம்ப்ளிஃபையர்னுடைய இன்சைட் வியூ பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி ஆம்ப்ளிஃபையர்னுடைய ஃப்ரண்ட் பேனலில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம்.
ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கூடியது சாம்கானோடைய 8082 அப்படிங்கிற ஒரு கேபினட்டை எடுத்து நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் பேனலில் அக்கர்லிக் சீட்டு போட்டு நம்ம இந்த டிஜிட்டல் ஆடியோ பிளேயரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பவர் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ ஆம்ப்ளிஃபையர்னுடைய இன்சைடில் இந்த மாதிரி வயரிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறதுனால கம்பல்சரி இதுக்கு 12 வோல்ட் 2 ஆம்ப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளையோ அல்லது எஸ்எம்பிஎஸ் பவர் அடாப்டரோ யூஸ் பண்ணி கொடுங்க. நான் எஸ்எம்பிஎஸ் பவர் அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் டைரெக்டாகவே இந்த போர்டுக்கு டிசி சப்ளை தான் இன்புட்டாக வரும். அதற்கடுத்து ஆடியோ சிக்னல் இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த பாக்ஸ் டைப் ஆர்சிஏ சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சிக்னல் அவுட்புட்டு. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சிக்னல் இன்புட்டு. சென்டரில் இருக்கக்கூடியது டம்மியாக விட்டுருக்கேன். சரி, இப்போ ஒரு ஆடியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு டெமோக்காக. ஸோ இப்போ இதனுடைய சாம்பிள்ஸ் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இந்த ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் கம்ப்ளீட் ப்ரீ ஆம்ப்ளிஃபையராகவோ அல்லது இதில் இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் மட்டுமோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட ஸ்டாக் லிமிட்டடாக அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ இதை பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பவர் ஆன் பண்ணால் எல்சிடி டிஸ்பிளே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே பென் ட்ரைவ் டிடெக்ட் ஆகிட்டு சாங் ப்ளே ஆகுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புன்னகை மன்னன் மூவிலேருந்து ஒரு சாங் ப்ளே ஆகுது. வேவ் ஃபார்மெட்டு அது ப்ளே ஆகுது. ப்ளே ஆகக்கூடிய ஃபோல்டர் நேம் கீழே ஃப்ளாக் அண்ட் வேவ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டர்லேருந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கீழே உங்களுக்கு ஃபோல்டர் நேம், மேலே சாங் நேம் தெளிவாக தெரியுது. மொத்தம் இந்த பென்ட்ரைவில் உங்களுக்கு 239 சாங் இருக்குது. அதில் ப்ளே ஆகக்கூடிய சாங் 206வது சாங், அது உங்களுக்கு மேலே தெரியுது. ஈக்குவலைசர் செட்டிங் நார்மலில் இருக்குது. வேவ் ஃபார்மெட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகுது. 1411 கேபிபிஎஸ் ரேஞ்சில் சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ சாங்கினுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 4:24, அது இப்போ 46:47 உங்களுக்கு ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் கிளியராக தெரியும். ஸோ இதில் ஒருவேளை நீங்கள் சாங்கை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேவ் ஃபார்மெட் ப்ளே ஆகிட்டுருங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் ஃபார்மெட் சாங் ப்ளே ஆகுது. ஸோ பையா படத்தில் என்காதல் சொல்ல அப்படிங்கிற சாங் இப்போ ப்ளே ஆகுது. 16-bit ஃப்ளாக் ஃபார்மெட் இது. ஸோ இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் ஃபோல்டரை சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் பட்டன், ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் வியூ வரும். ஸோ இப்போது லிஸ்ட்டில் ஒவ்வொரு சாங்கினுடைய நேம் காட்டுது. இதில் இந்த நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ண முடியும் கர்சரை. அதாவது எந்த ஃபைல் செலக்ட் ஆகிருக்குங்கிறத மூவ் பண்ணலாம். இப்போ ஒரு ஏரோ மார்க் வரும் பாருங்கள். இந்த ஏரோ மார்க் வந்தோடனே இந்த ப்ளே பாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் போயிடும். ஸோ இப்போ பேக் சைடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோல்டர் நேமும் தெரியுது. இப்போ நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணி ப்ளே ஆகிட்டுருக்கிறது ஃப்ளாக் அண்ட் வேவ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரு. ஸோ இந்த ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் அழுத்துனீங்கன்னா அடுத்து ப்ரீவியஸ் அண்டு நெக்ஸ்ட் ஃபோல்டர் கீழே வரும். ஸோ இப்போ ஏஆர் ரஹ்மான் சாங்ஸுங்கிற ஃபோல்டரை வச்சு ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளே போயிடும். ஸோ இப்போ உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் ப்ளே கொடுத்தீங்கன்னா இப்போ அன்பே கோலாதே அப்படிங்கிற சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு. இது வந்து MP3 சாங்கு. ஸோ அதனுடைய டீட்டெயிலும் வருது. ஒருவேளை நீங்கள் ஆடியோ ஃபைல்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னாகும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆக்ஸ் இன்புட் வழியாக கொடுத்துருக்கக்கூடிய ஆடியோ சிக்னல் இந்த பென்ட்ரைவில் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெக்கார்டிங் டைமும் உங்களுக்கு இப்போ கவுண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ உங்களுடைய ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருப்பி அகைன் இந்த ப்ளே பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் சேவ் ஆகிட்டு உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக தேவைப்படும் போது நீங்கள் ரெக்கார்ட் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஆக்ஸ் இன்புட்டை நீங்கள் ஆடியோ சிக்னல் இன்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் அதை நீங்கள் ரெக்கார்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய இந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த மோட் இதில் என்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ லைன் இன் மோட். ஸோ இந்த லைன் இன் மோடில் தான் நீங்கள் ஆக்ஸ் இன்புட்டில் கொடுக்கக்கூடிய ஆடியோ சிக்னல் டைரெக்டாக இதுக்கு வெளியில் அவுட்புட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி ஆக்ஸ் இன்புட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கடுத்த மோடு திருப்பி அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் ஆட்டோமேட்டிக்காக டியூன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ எந்த சேனலும் நான் சேவ் பண்ணல, அதனால் டியூன் ஆகிட்டு இருக்கு. டியூன் ஆகிட்டு உங்களுக்கு சேனல் வரும். ஸோ அதற்கடுத்து அகைன் மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் வரும். ஸோ எதுவும் கனெக்ட் ஆகலை, அதனால் நாட் கனெக்டட்னு வருது.
திருப்பி அகைன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா யூஎஸ்பி ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு அந்த உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த கடைசியாக ப்ளே ஆகிட்டு இருந்த அந்த ஒரு ரெக்கார்டிங் ஃபைல் ப்ளே ஆகுது. இப்போ அது முடிஞ்சிட்டு அடுத்த ஒரு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய MP3 சாங் போயிடுச்சு. ஸோ இப்போ இதனுடைய சாம்பிள் ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். ஸோ கண்டினியூ ப்ளே பண்ணால் கண்டிப்பாக காப்பி ரைட் இஷ்யூ வந்துடும், அதனால் பாஸ் பண்ணி ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு ப்ரீவியஸ் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய சாங்கை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஃபோல்டரில் போயிட்டு இதை மூவ் பண்ணி மொபைலில் எடுக்கிறதுனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பிரச்சனை இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு இப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. NCS ஆடியோவை ப்ளே பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆடியோ கிளியராக கேட்கும். வால்யூம் ஃபுல்லாக வெளில தான் இருக்குது, நான் வந்து ஆடியோ பிளேயரில் வால்யூம் கம்மியாக வச்சுருக்கேன். நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ அவுட்புட் இருக்கும், நல்ல பெர்ஃபெக்ட் கெயினில் இருக்கும். ஸோ ஒரு இதை சேம் கிளாரிட்டி அப்படியே ப்ளூடூத்தில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆடியோ ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.